Hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஏடிஎம்எம் கேம் தமிழ் சேனல். இன்னைக்கான ஜோடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள போயிட்டு இருக்கிற இந்த ஒரு ரேம்பேஜ் ஈவெண்ட்டு நாளையோட நம்ம சொல்ல வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படின்னா நாளைக்கு மறுநாள் நம்ம கேமுக்குள்ள நியூ ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும்ல. ஜூலை 4 வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு நியூ ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அது என்ன ஈவெண்ட் அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தனா கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா இதற்காக போட்டி போடுகின்றது. ஒன்று வந்துட்டு பார்த்தோன்னா பக்ரீத்தோட ஈவெண்ட்டு, இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தோன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணோம். பட் இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இதுவும் வரலாம் அப்படிமாரி சொல்லிட்டாங்க. அதனால் அதை பற்றின ஒரு அப்டேட்டும் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அது போக அனிதாவோட ஈவெண்ட்டும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட்டில் எது வேணால் வரலாம் அப்படின்றது இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட்ஸ்லையும் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எந்த ஈவெண்ட் வேணால் வரலாம் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. எந்த ஈவெண்ட் வந்தால் எந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ குட்டி வீடியோ தான், விடிய மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள். தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அவங்க டேரக்ட் வீடியோவில் போயிடலாம். ஓகே மங்களி, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் அனிதாவோட ஈவெண்ட் தான். அனிதாவோட ஈவெண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்றத இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஜூலை 4 வந்து அனிதாவோட ஈவெண்ட் தான் வரப்போது அப்படிமாரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் நேத்துடையில நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டோம். ஸோ பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சில ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா விட்டு போயிடுச்சு இந்த வீடியோவில். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரம்ஜானோட ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்துச்சு இல்லையா. இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனோட ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிளான ஈவெண்ட் தான். 9 விதமான ஸ்டாம்ப்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கலெக்ட் பண்ணது மூலமாக அதில் இருக்கிற அந்த ரிவார்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா அனிதாவோட ஈவெண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி சிடி கலெக்ஷன் வந்துட்டு பார்த்தோன்னா வரப்போதுங்க. சிடி கலெக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, சிடி சிடியாக இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா நான் வந்து சிடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நானே பேர் வச்சுக்கிட்டேன். இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா க்ரோன் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து இருக்கும். அது வந்துட்டு பார்த்தோன்னா சிம்பிளான மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம அந்த டோக்கன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸ்பின் பண்ணும்போது இந்த மாதிரி சிடிஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். 9 விதமான சிடிஸ் வந்துட்டு பார்த்தோன்னா இதில் வந்து இருக்குங்க. அந்த 9 விதமான சிடியும் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட் ஃபுட்டு, ஜிபி ஸ்கின், ஹேர்ஸ்டைல் இந்த மூணுமே நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். பட் இதில் ஒருத்தான ரிவார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜிபி ஸ்கின் மட்டும் தான். அது மட்டும் கொஞ்சம் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு இந்த ஈவெண்ட்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எல்லா சிடிஸையும் நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஃப்ரீயா அந்த ஸ்பின்லேயே கொடுத்துட மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக கொண்டுருவாங்க. கடன் கொடுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கும். அது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருக்கலாம், நம்ம கிட்ட இல்லாத சிடி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கி வந்துட்டு பார்த்தோன்னா அந்த சிடிக்குன்னு தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிடி வந்து கிடைச்சிடும். உங்கள் கிட்ட இருக்கிற சிடி வந்துட்டு பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்கலாம். அந்த கோடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து அந்த கோடை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதான் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு கேரக்டரே அனிதா கேரக்டர். நம்ம புரியும்படி சொல்லணும் அப்படின்றக்காக தான் அனிதா அப்படி சொல்கிறோம். பட் இது வந்துட்டு பார்த்தோன்னா என்னன்னு சொல்கிறது, ANITTA அப்படி சொல்லிட்டு போட்டுருக்குது. நம்ம புரிகிற மாதிரி அனிதான்னு சொல்லுவோம், இல்லை ஏ பரோட்டா அப்படி சொல்லுவோம். என்ன ப்ரோ பரோட்டான்னு சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா பேர் எப்படி தான் போட்டுருக்குறானுங்க. நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா அந்த இதை மாற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பரோட்டா அப்படி சொல்லிட்டு வரும். ஆனால் பேர் வந்துட்டு பார்த்தோன்னா என்னமோ போட்டிருந்தானுங்களே, பேர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, வேறு லாங்குவேஜ் நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் படி சொல்லணும் அப்படின்னா பரோட்டா அப்படி சொல்லி வச்சுக்கலாம். அதெல்லாம் விடுபுறோம். இந்த கேரக்டரோட பவர் பற்றி முதல்ல சொல்லப்படுறோம். நானும் வந்து அங்கங்கே தேடி பார்த்துட்டேன், இந்த கேரக்டர் பற்றி எங்கேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயும் வந்து இதோட பவர் பற்றி சொல்லவே மாட்டாங்களே எப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இல்லை, எங்கே போய் கேட்டாலும் வந்து சொல்ல மாட்டாங்க. நாசா விஞ்ஞானிக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கேரக்டரோட பவர் தெரியாது, ஏன்னா அந்த கேரக்டருக்கு பவரே கிடையாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கேரக்டர் ரெடி பண்ணிக்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்குது, இதுக்குன்னு தனியாக கேரக்டரோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் நீங்கள் லெவலப்பும் வந்து பண்ண முடியாது. இந்த கேரக்டருக்கு லெவல் 0 அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே டிஸ்பிளே வந்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தோன்னா கேரக்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதோட ஃபீச்சர் அப்படி என்ன தான் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேரக்டர் வாங்கினோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கில் ஸ்லாட் வந்துட்டு பார்த்தோன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ வந்து காட்டை நீங்கள் வந்து பாருங்க. ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கேரக்டர் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லாக்கில் இருக்குது. நான் வந்து பை பண்ணிட்டேன், அதாவது ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அன்லாக் ஆகிடுது. ஓகே வாம்ஸ், இது வந்து நான் காசு கொடுத்தலாம் வாங்கல, ஆட்டோமேட்டிக்காகவே அன்லாக் ஆகிடுச்சு. இது வந்துட்டு பார்த்தோன்னா இதோட ஃபீச்சர். இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தோன்னா இன்னொரு ஸ்கில் ஸ்லாட் வந்துட்டு பார்த்தோன்னா கிடைக்கும். மொத்தமாக இந்த கேரக்டருக்கு 4 ஸ்கில் ஸ்லாட்டு. இதுக்கு நான் வந்து வேறு கேரக்டர் யூஸ் பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்டா அப்படி கொடுத்துருக்கிறீங்க, ஒரு கேரக்டர் லான்ச் பண்ணும் அப்படின்னு லான்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த ஸ்கில் ஸ்லாட்டில் நீங்கள் எந்த கேரக்டரானு ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான ஆக்டிவ் ஸ்கில்ல நம்மளால் ஆட் பண்ண முடியுமா, மேலே ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லு கீழே வந்துட்டு பார்த்தோன்னா 3 ஒரு ஆக்டிவ் ஸ்கில் அப்படி ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில.
ஸோ அதை நான் வந்து கேட்டுட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்ன நாசா விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதர் சோரூவில் நமக்கு வந்து ஆக்டிவ் கேரக்டர் வேணும் இல்லை, காசு கொடுத்து வாங்கணும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வரும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாசா விஞ்ஞானலாம் கிடையாது. பட் எனக்கு இப்போயே தெரியும் நம்ம இப்போ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர்லாம் ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பூமி தாங்காதுங்க. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாக்கு ஸ்கைலரு கே இப்படி சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் கொண்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேம் வந்து வேறு லெவலில் இருக்கும், பார்க்கலாம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரேசில் சர்வில் யாராவது வந்து ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும். பட் என்ன பொறுத்தளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அப்படி கொண்டுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மி தான், 0% தான் சொல்லப்போனால். பார்க்கலாம், நான் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே மொழி, ஒரு வழியாக அனிதா இவெண்ட்டில் வரப்போ ஃபுல் ரிவார்ட்ஸ் லிஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தாச்சு. என்ன ப்ரோ சொல்கிற ஒரு இவன் தான் ப்ரோ பார்த்துருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேத்து உடையில நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அனிதா உடைய இவன்ட்டை. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க, அனிதா உடைய இவன்ட் நேத்து உடையில தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மிஸ் ஆன இவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற இவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக வரப்போகிற பக்ரீத், அதாவது வரப்போகிறதா சொல்கிற இந்த ஒரு பக்ரீத். பக்ரீத் வந்து வருமா இல்லை அனிதா வருமா அப்படின்னு நீங்கள் மறக்காம வந்து கேமரா சொல்லுங்கள், யார் சொல்கிறது கரெக்டாக வந்து பழிக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் பக்ரீத்தை பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இவெண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒரு சின்ன இவெண்ட் தான். அனிதா இவெண்ட் வைப்பிச்சு அனிதா இவெண்ட் இப்படி வரப்போதோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 7 நாள் 8 நாள் தான் கண்டிப்பாக வந்து நடக்கும், அதுக்கு மேலே போகாதுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரிவார்டாக இருக்க போகிறது நமக்கு வந்து மேஜிக் கியூப் அப்படிமாரி சொல்கிறாங்க. மேஜிக் கியூப் இல்லை அப்படின்னா மேஜிக் கியூப்போட ஃப்ரேக்மெண்ட்டு, ஏன்னா அங்கங்கே வாரி வாரி இறச்சிட்ருக்கிறானுங்க ஃப்ரேக்மெண்ட்ஸை. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன் இந்த இமேஜ் வந்து லீக் அவுட் ஆயிருந்துச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லோட தான். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மூலமாக ஒரு ஃபினிஷிங் லைனை தாண்டி நீங்கள் வந்து மேஜிக் ஃப்ரேம் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது நீங்க ஒரு ஈவெண்ட்ல வந்து என்டர் ஆவீங்க. சோ அது மூலமா உங்களுக்கு இவ்வளவு மேஜிக் ஃப்ரேம் மட்டும் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு மேஜிக் ஃப்ரேம் மட்டும் 10 மில்லியன் மேஜிக் ஃப்ரேம் மட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது அப்படி மாதிரி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட், எல்லாருமே வந்து கேம் ப்ளே பண்ணும், எல்லாருமே வந்து மேஜிக் ஃப்ரேம் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான். இங்கே தான் அப்படி பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா பங்களேஸ் சொல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ரெண்டு மேஜிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்ரீத் இவெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆஃப் மேஜிக் பாது, அதாவது ஒரு 50 மேஜிக்கோ அஜிச்சு ஐயோ மறந்து போச்சே 50 மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு ஆஃப் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டாவது கொடுப்பானுங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பக்ரீத் இவெண்ட் வரணும், இல்லை சாதாரண ரிவார்ட்ஸே போதும்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு அனிதா உடைய இவெண்ட் தான் வரணும். அதுபோக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. இதுலேருந்து ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க, ஏன்னா நம்ம சொருக்குன்னு தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்குமே கிடைக்கல. ஸோ அதர் சோரில் வந்த ரிவார்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்ரீத் இவெண்ட்டை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு அனிதா இவெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா சர்வருக்கும் ஒன்று தான். பட் இந்த ஒரு இவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வருக்கு சர்வர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் என்ன ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரில. அதனால் இப்போ அதர் சர்வர் வச்சு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு எது வரும் அப்படின்றது நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கேமில் சொல்லிவிடுங்க. இன்னிக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னு லைக் பண்ணிடுங்க. நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுருந்த எம்1 பேட்ஸ்மேனோட அந்த கன் ஸ்கின் பற்றி பார்க்கலாம், ரிட்டன் ஆக போதிலேயே அதை பற்றி பேச போகிறோம். அதனால் நைட் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே, இன்னிக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் ஸ்டோரியில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பீஸ் ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.